அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சிநேகபாரதி. இன்று நாம் காணப்போவது மடப்புறம் காளியம்மன் கோவில் வரலாறும் அதிசயங்களும். மடப்புறம் காளியம்மன் கோவில் மதுரை பெரியார் பஸ் நிலையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில், திருப்புவனம் என்கிற சிற்றூரில் இருந்து 1.5 கிலோமீட்டர் அருகில் மடப்புறம் காளியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் பெயர் அடைக்கலம் காத்த ஐயனார் பத்ரகாளியம்மன் திருக்கோவில் என்பதாகும். மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருணை நிறைந்த முகமாக காட்சியளிக்கிறாள். கூரை ஏதும் இல்லாமல் பெரிய குதிரை ஒன்றின் கீழில் ஐயனார் காவல் காத்து நிற்க பூதகணங்கள் புடைசூட காளியம்மன் அருள் பாலிக்கிறாள். இந்த மடப்புறத்தில் இக்கோவில் எப்படி வந்தது? முன்னொரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அடர்ந்த காட்டிற்குள் வந்தார்கள். சிவபெருமான் வேட்டையாடியபடி தேவியிடம் கூறினார், தேவி, இந்த காடு மிகவும் அடர்ந்த காடாகவும் சிறிது கூட சூரிய வெளிச்சம் இல்லாமலும் இருப்பதால் தாங்கள் இங்கேயே இருங்கள். மேலும் காட்டிற்கு என்னுடன் தேவி வரவேண்டாம் என்று கூறியதும், தேவியோ, நான் மட்டும் இந்த காட்டில் தனியாக எப்படி இருப்பது என்றாள். அப்போது தேவிக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் ஐயனாரை இருக்க செய்தார் ஈசன். தேவியும் அந்த இடத்தில் எல்லை தெய்வமாக ஊர் மக்களை காக்கும் பொருட்டு அங்கேயே குடிகொண்டாள். படப்புறம் என்கிற அந்த ஊர் காலப்போக்கில் மடப்புறமாக மாறியது. அதன்பின் ஊர் மக்களுக்கு அந்த இடத்தில் சுயம்பு உருவத்தில் காளியம்மன் தோன்றியிருப்பதாக செய்தி பரவத் தொடங்கியது. ஆனால் அடர்ந்த அந்த காட்டிற்குள் யாரும் வர தைரியப்படவில்லை. ஒரே ஒரு பக்தன் மட்டும் அம்மனை கண்டு தரிசிக்க வந்தான். அவனது பக்தியிலும் தைரியத்திலும் மனமகிழ்ந்த காளியம்மன் அவன் முன் தோன்றினாள். பரவசமடைந்த பக்தனிடம் வேண்டும் வரம் தருவதாக அம்மன் கூற, தாயே, எனக்கு வரம் ஒன்றும் வேண்டாம், தனியாக நிற்கும் தங்களுக்கு நிழலாக இருக்க விரும்புகிறேன் என்றார். அதற்கு தேவியோ, உலகை காக்கும் எனக்கே நீ காவலா? சரி சரி, நான் பார்வதியின் அவதாரமாக பத்ரகாளியாக இங்கேயே இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறேன். நீ எனக்கு நிழலாக இருப்பாய். எனக்கு கோவில் கட்ட வேண்டும், ஆனால் மேற்கூரை கட்டக்கூடாது என்றபடி அந்த பக்தனை பெரிய குதிரையாக மாற்றிவிட்டாள். அந்த குதிரையின் கீழ் காளியம்மன் அமர்ந்து கொண்டாள். ஐயனாரும் பூதகணங்களும் சுற்றி வர காவல் நின்றார்கள். அப்படி இருக்க ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது. ஒரு முறை மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களால் தாக்கப்பட்டு ஓடி ஒளிந்து கொள்ள இடம் தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு முன்பாக ஐயனார் தோன்றி மடப்புறம் கோவிலில் ஒளிந்து கொள்ள சொன்னார். காளியம்மனும் அவர்களை ஆங்கிலேயர்களிடமிருந்து காப்பாற்றினாள். அன்றிலிருந்து அந்த கோவிலுக்கு அடைக்கலம் காத்த ஐயனார் என்கிற பெயரும் வந்தது. அன்றிலிருந்து பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது இக்கோவில். பல ஊர்களிலிருந்தும் பல நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் இந்த கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த நாட்களில் உச்சிக்கால பூஜையில் நினைத்த காரியங்கள் நிறைவேறுகிறது. துஷ்டர்களை நிகிரகிக்கும் அம்மனாகவும் வேண்டும் வரம் தருபவளாகவும் இருக்கிறாள் மடப்புறத்து காளியம்மன். எதிரி தொல்லைகளை முறியடிக்க காசு வெட்டி போடுவதும், செய்வினை ஏவல் பில்லி சூனியம் அகல சேவலை தலைக்கு சுற்றி எறிவதும் இங்கு வழிபாடாகும். மனம் முருகி வேண்டுபவர்களுக்கு மனக்குறையை தீர்ப்பவளாக விளங்குகிறாள். குழந்தை வரம் கிடைக்க அம்மனுக்கு எலும்பிச்சை மாலை சார்த்தி மரத்தில் தொட்டில் கட்டி போட்டால் குழந்தை பாகியம் உண்டாகும். எலுமிச்சை மாலை அணிவித்து வேண்டிக் கொண்டால் மாங்கல்ய யோகம், தொழில் வெற்றி, குடும்ப ஒற்றுமை போன்ற பலவிதமான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கிறாள் மடப்புறத்து காளியம்மன். அடுத்தவர்களை கெடுக்க நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை அளிக்கும் சக்தி வாய்ந்த அம்மனாக காட்சி தருகிறாள். பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் எல்லையம்மனாக, காவல் தெய்வமாக, கேட்கும் வரம் அளிக்கும் சக்தி வாய்ந்த அம்மனாக மடப்புறத்தில் வீற்றிருக்கும் காளியம்மன் அருள் பாலிக்கிறாள். மடப்புறம் காளியம்மனை கண்டு தரிசித்து அவளது அருளை பெறுவோம். இனிய உறவுகளே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதிய உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி உறவுகளே, அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம்.